இந்தியாவில் காவல் நிலையம் என்ற ஒன்று தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே மக்கள் மத்தியில் உள்ள கவலை இது நாள் வரை தீர்ந்தபாடில்லை. சிறு சிறு தள்ளுவண்டி கடை முதல் பெரிய ஹோட்டல் வரை அனைத்திலுமே காவல்துறைக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு நிச்சயம் உண்டு. சின்னத்திரை தொடர் முதல் திரைப்படங்கள் வரை அனைத்திலுமே காவல்துறையின் இந்த செயலை எவ்வளவோ கேலி செய்த போதும் இவை அனைத்தும் மாறாமல் உள்ளது என்பதற்கு இந்த சம்பவமே மிகச்சிறந்த சான்றாகும். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் விஜயலட்சுமி. பெரும்பாலும் மஃப்டியிலேயே வளம் வரும் இவர் தன்னுடன் பணியாற்றும் மூன்று போலீசாரை அழைத்து கொண்டு கடைகடையாக செல்வது வழக்கம். படப்பை பகுதியில் உள்ள ஜூஸ் கடைக்கு சென்ற விஜயலட்சுமி ஆளுக்கு ஒரு ஜூஸும் பிரெட் ஆம்லெட்டும் ஆர்டர் செய்துள்ளார். இதை கேட்ட கடைக்காரர் பணத்தை கேட்டபோது அராஜகத்தை ஆரம்பித்து உள்ளார் விஜயலட்சுமி. உடனே கடை உரிமையாளருக்கு போன் செய்த ஊழியர் மொபைல் போனை விஜயலட்சுமியிடம் கொடுத்துள்ளார். அப்போது போனை வாங்கி பேசியவர் ஒரு ஜூஸ் பிரெட் ஆம்லெட் அட்லீஸ்ட் ஒரு கமர்கட்டு கூட தர முடியாதா என கெஞ்சி கெஞ்சி கேட்டுள்ளார். இதற்கு உரிமையாளர் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து ஒருவேளை இரவில் கடைக்கு யாரேனும் தீ வைத்தால் என்ன செய்வீர்கள் என கேட்டு கடுமையாக மிரட்டி உள்ளார் போலீஸ்கார் அம்மா. ஒரு கண்ட்ரோல் இருந்ததால யாரும் வர மாட்டாங்க. ஒரு கமர் கட்டு ரெண்டு பால் என்ன ஆயிடுற அஞ்சு எடுத்துக்கோங்க. டியூட்டி பாக்குறோம் நாங்க நைட்ல வெறும் ஜூஸ் பிரெட் ஆம்லெட் கொடுக்காத கோபத்தில் கடைக்கே தீ வைத்து விடுவார்களோ என அஞ்சிய கடைக்காரர் பின்னர் அவர் கேட்டவற்றை எடுத்து கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் அனைத்துமே கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானதை தொடர்ந்து இந்த ஆதாரங்களை கொண்டு தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார் கடையின் உரிமையாளர். இதுகுறித்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் ஓசியில் ஜூஸும் பிரெட் ஆம்லெட்டும் கேட்டு மிரட்டிய மகளிர் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி அவர்களுடன் வீதி உலா சென்ற ஜெயலட்சுமி உட்பட நான்கு காவலர்களையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் மது போதை ஆசாமிகள் ஓசியில் பிரியாணி கேட்டும் மது பாட்டில்கள் கேட்டும் ரகளையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசியில் வாங்கும் குற்றவாளிகளை போலீசார் திருத்துவார்கள் என்று பார்த்தால் போலீசாரே ஓசியில் மங்களம் பாட நினைப்பதை என்னவென்று சொல்ல.